ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்டர் சதீஷ் வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சியில் வந்துட்டு சிக்கிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ மை காட், மூவியோட ப்ரமோஷனுக்காக ஸ்டேஜில் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சதீஷ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்துட்டு தர்ஷா குப்தா பற்றியும் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் கான்ட்ரவர்சி வர மாதிரி வந்து பேசிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் சன்னி லியோனும் நடிச்சிருக்காங்க, அவங்களும் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருந்தாங்க. அந்த ப்ரொமோஷனுக்காக வரும்போது சன்னி லியோன் வந்துட்டு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்கள், அதை விட சூப்பராக வந்துட்டு நான் பண்ணிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா ஏற்கனவே வந்து சொல்லியிருந்த மாதிரி சதீஷ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்டேஜில் வந்துட்டு சதீஷ் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷா குப்தாவோட ட்ரெஸ்ஸை பற்றி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மும்பைலேருந்து வந்த பொண்ணு வந்து சன்னி லியோன் எப்படி இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த பொண்ணு தர்ஷா குப்தா எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக வந்துட்டு க்ரியேட் ஆகிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்துட்டு சதீஷை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் எப்படி ஒரு பொண்ணை பற்றி இப்படி சொல்லலாம், ஒரு பொண்ணு வந்துட்டு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னா அவங்கவுங்களோட விருப்பம், நீங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சதீஷ் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷா தான் ஸ்டேஜில் வந்துட்டு அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோக்கு கீழே தர்ஷாவும் வந்துட்டு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எப்போ அப்படி சொல்ல சொன்னேன், ஏன் வந்துட்டு போய் சொல்கிறீங்க, நம்மளை நாமளே வந்துட்டு எப்படி கலாய்க்க சொல்லுவோம், நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கும் வந்துட்டு ரொம்பவே ஹர்ட்டிங்காக தான் இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு நான் அந்த இடத்துல அதை காமிச்சிக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சதீஷ் வந்துட்டு இப்படி சொன்னதுனால ஆக்டர் நவீன் அண்ட் சின்மை எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க. பெண்களை எப்போவுமே வந்துட்டு குரல் சொல்லிகிட்டே தான் இருப்பீங்களா, எப்போ தான் திருந்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் மேலே ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டு முன் வச்சுருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்லாம் இருக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.